நேராக நேராக பேசி ரொம்ப ரண குடூரமா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? ஹாய், ஹலோ, வணக்கம் சகோஸ். இந்த வீடியோ வந்து ஆர்ஐபி டு ஐபிஎல் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஐபிஎலை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஆர்ஐபி டு ஐபிஎல் 2021 இதை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ குட்டிஸாக இருக்கும், பட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சகோஸ் ஆர்ஐபி டு ஐபிஎல் 2021 இதில் என்னடா பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறது, நல்லாவே புரியுது. ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது அப்படின்றத நிறைய பேர் மறுக்கவே முடியாது. ஏன்னா தான் ரொட்டீன் லைஃப்பை நாம் வாழ்ந்துக்கிட்டே இருந்தாலையும் இந்த ஐபிஎல் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் கிடைக்க தான் செய்யுது. அதுவும் இந்த கொரோனா டைமில் ஆர்ஜே பாலாஜி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் அவங்களோட அந்த கமெண்ட்ரி கூட ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் என்ன தான் ஐபிஎல் எத்தனை வருஷத்துக்கு வந்தாலுமே சரி, அந்த 15-16 அந்த இயரில் வந்த ஐபிஎல்ல மறக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டை பற்றி தான் பேச போகிறேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டு அது. அது ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க, அது அதே எல்லா ஐபிஎலுக்கு கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி ஐபிஎலுக்கு சாங்கே இல்லை. ஏன்னா எல்லாருமே குவாரண்டைனில் இருந்ததுனாலையும் எல்லாராலையும் ஆக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலையும் இப்போ வந்து ஐபிஎல் வந்து நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் போய் ஐபிஎல்லே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஐபிஎல் 2021 கண்டிப்பாக ஐபிஎல் 2021 இப்போ நடக்கலனாலையும் நவம்பரில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைக்கலாம். எல்லா பிளேயர்ஸுமே, அதாவது அஃபெக்டான எல்லா பிளேயர்ஸுமே வந்து எல்லா மெம்பர்ஸுமே வந்து ரீயாக வந்து க்யூர் ஆகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதே மாதிரி எல்லாருமே இந்த கொரோனா சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே இருக்கிற அந்த அஃபெக்ட் எல்லாமே வந்து க்யூர் ஆகும். கூடிய விரைவில் நம்ம எல்லாருமே நவம்பருக்குள்ளே எல்லாருமே வந்து சேஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார்.